ஹாய், வெல்கம் டு நேச்சர் வித் மாய சேனல். நான் வந்து இன்றைக்கி வந்து பாண்டிக்கு வந்திருக்கேன். பாண்டியில் இப்போ நான் நேரு ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கேன். நான் வந்து ஆர்ட் ஓரியன்டாக நிறைய திங்ஸ் வாங்கணும், ஸோ அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். நான் வந்து ஒரு எம்போரியத்தை தேடிட்டுருக்கேன். அந்த அங்கே வந்து எனக்கு தேவையான கிராஃப்ட் திங்ஸ்லாம் விற்கும். அதுக்கப்புறம் வந்து மேக்கப் கிட், மேக்கப் திங்ஸு என்னென்ன இருக்கோ அது எல்லாமே விற்கும். ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். ஃபைனலாக நம்ம அந்த எம்போரியத்துக்கு வந்துட்டோம். அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். கீழே வந்து மேக்கப் திங்ஸ்க்கு தேவையான எல்லாமே இருக்குது. மேலே வந்து ஆர்ட் ஓரியன்டாக அதுக்கான திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக நான் இப்போ மேலே போயிட்டுருக்கேன். போன உடனே என்ட்ரன்ஸில் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் தான். பார்க்குறதுக்கே ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே அழகழகாக இருந்துச்சு. நம்ம வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கெலாம் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் யூஸ் பண்ணால் ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் வந்து ரோஸு, அதுக்கப்புறம் மேரிகோல்டு, அதுக்கப்புறம் இந்த சாமந்தி பூ, இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸில் பூலாம் இருந்துச்சு. அப்புறம் அந்த லீஃப்லாம் கூடவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக லீவ்ஸ்லாம் இருந்துச்சு. ரோஸ்லேயே வந்து கலர் ரோஸ் சூப்பர் சூப்பராக, அந்த பிங்க் கலரில், ரெட் கலரில், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் மட்டும் இல்லாமல் அது கூட லோட்டஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. நம்ம வீட்டிலலாம் வந்து அழகுக்காக தொட்டியில் போட்டு வைப்பீங்களா லோட்டஸ் அந்த மாதிரிலாம் அழகழகாக வச்சுருந்தாங்க. அதுலேயே வந்து நிறையா கலர்ஸில் இருந்தது. ஆரஞ்சு கலர், வயலட் கலர், பிங்க் கலர்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதோடைய ரேட்லாம் வந்து 150 ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே ஆரி ஒர்க்ஸ் தேவையான எல்லா திங்ஸும் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பர்த்டேக்காக அவ்வளோ தூரம் திங்ஸ் இருந்துதாங்க இந்த இடத்துல. பர்த்டேக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கூலிங்ஸு, அதுக்கப்புறம் பலூன்ஸு, அது எல்லாமே இருந்துச்சு. டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது திங்ஸ் வாங்க போகணுன்னா பாண்டியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்த விசிட் பண்ணலாம். நம்மளுடைய ஹோம்லாம் டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அதுக்கேற்ற மாதிரியும் நிறையா திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து ப்ளவுஸில் வந்து அந்த லேஸ்லாம் வைக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. பெரிய பெரிய ரோலாக வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த ப்ளவுஸோடைய நாட்டில் வைக்கிறதுக்கு தேவையான அந்த நாட்டில் அந்த டிசைன் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து நிறையா வெரைட்டிஸில் அவ்வளோத்தரம் இருந்தது. எவ்வளோ ரேர் கலரில் தேடினாலுமே இங்கே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா அவ்வளோ அதிகமாக வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பர்த்டேக்காக நிறைய திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அதில் கூலிங் கிளாஸ்லேயே அவ்வளோ வெரைட்டிஸ். பர்த்டே கூலிங் கிளாஸில் வந்து பிங்க் கலரில் சின்ன பசங்களுக்கு போடுற மாதிரியும் இருந்துச்சு, பெரியவங்க போடுற மாதிரியும் இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக அதிலே அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய டேப்லேயே வந்து தேங்க்யூ, அதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு அதிலே வெரைட்டிஸ் சூப்பராக இருந்தது. கூடவே நிறைய கிராஃப்ட் ஒர்க்குக்கு தேவையான பீட்ஸ்லாம் அதிகமாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹோம் டெக்கரேட் சொன்னல, ஹோம் டெக்கரேட்டுக்கே வந்து இந்த நெஸ்ட்டு ஷேப்லலாம் அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு, அப்புறம் செரிஸு, இதெல்லாம் வந்து ஸ்ட்ராபெரி, இதெல்லாம் வச்சு நிறையா டெக்கரேட் பண்ணுற ஐட்டம்ஸு ஏகப்பட்டது இருந்தது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கா எதை சூஸ் பண்ணுறதுனே எங்களுக்கு தெரில. எதுக்காக வந்தோன்ட்டே தெரில, ஏன்னா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குறதுக்கே அவ்வளோ தூரம் டைம் ஆகிடுச்சு. இந்த எம்போரியம் வந்து சண்டே மட்டும் கண்டிப்பாக இருக்காது. நான் நிறையா தடவை சண்டேயில் ட்ரை பண்ணியிருக்கேன், ஒரு தடவை கூட திறந்து வச்சதே கிடையாது. ஆனால் மற்ற டேஸ்லலாம் திறந்துருக்கும். ஸோ நான் ஃபோர் டைம்ஸ் ட்ரை பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாகவே போயிருக்கேன். அந்த மாடலே வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துருந்தாங்க. கலர்ஸும் ரொம்ப அதிக ரேரான கலர்ஸ் கூட அதுலேயும் இருந்துச்சு. லீஃப் மாடல்லையும் நிறையா ஸ்டோன்ஸ் ஒர்க்ஸு அந்த மாதிரிலாம் நிறையா கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்டோன் டைப்லேயே வந்து நிறைய ஷேப்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ட்ரையாங்கிள் ஷேப்ஸு, ஸ்கொயரு, ரெக்டாங்கிள்னு சொல்லிட்டு, சர்க்கிள், அது மாதிரி எல்லா ஷேப்ஸ்லேயுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் ஸ்டோன் ஒர்க்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த வயலட் கலர், க்ரீன் கலர், அதோடைய ஸ்டோன் ஒர்க்கோடைய இதெல்லாம் வந்து ஃபினிஷிங்காக ரொம்பவே அழகாக இருந்தது. குட்டி குட்டியாக நிறையா பீட்ஸ் இருந்தது. அதோடைய ரேட்லாம் வந்து 15 ருபீஸ், 10 ருபீஸ் அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. நான் பார்த்துட்ருக்கிறது வந்து 11 ருபீஸ் போட்டிருந்தாங்க. நிறையா பீட்ஸ் இருந்தது கலர் கலராக. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளவர் ஷேப்லலாம் வந்து நிறையா அது வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. அதோடைய ரேட் வந்து 30 ருபீஸ், 28 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. அப்புறம் பெரிய பெரிய பீட்ஸ்லாம் வந்து 58 ருபீஸ், 60 ருபீஸ் அதிலிருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அது எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பீட்ஸ் வாங்கணும், பீட்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக பெருசாக இருக்கணும், மாடல்ஸ்லாம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். ஏன்னா பீட்ஸ் வெரைட்டிலே வந்து நிறையா ஷேப்ஸ் இருந்தது. ஏசு ஷேப்பில் கூட நிறையா இது வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பெரிய பெரிய பீட்ஸ்லே வந்து அதோடைய கலர் வெரைட்டிஸ்லாம் வந்து ஒரே கவர்லேயே வந்து நிறைய கலர்ஸ்லாம் இருக்கிற மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. அதுலேயே வந்து சைஸும் வந்து டிஃப்ரெண்ட் சைஸாக கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் மீடியம் சைஸு, சைஸும் டிஃப்ரெண்ட்டாக நிறையா இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது பர்ஸ்லலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியும் நிறையா வச்சுருந்தாங்க. பீட்ஸில் தான் வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கன்னு பார்த்தா நிறையா பட்டன்ஸ்லேயுமே வந்து அவ்வளோ வெரைட்டிஸ், அவ்வளோ ஷேப்ஸு, அவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸ்மைல் ஷேப்பில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர்ஸு,
இது மட்டும் இல்லாமல் ஃபெதர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஃபெதர்ஸ்லேயே வந்து நிறைய கலர்ஸோடு கொடுத்துருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் வந்து இதில் ஒரு பேக்கெட் வாங்கினோம். இதோடைய ரேஞ்ச் வந்து 30 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் சூஸ் பண்ணோம். அப்புறம் பிஸ்னஸ் கேம்லாம் விளையாடுவாங்க பார்த்தீங்களா, அதுலலாம் நிறைய கேப்ஸ் வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அந்த சங்கு ஷேப்பில் சொல்லியிருந்தேன்னா ஷெல்ஸ், அதுலேயே வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஒன்று ஒன்றுமே வந்து நம்ம பீட்ஸ் மாதிரி கோக்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறையா டிஃப்ரெண்ட்டான பேப்பர்ஸ்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் முக்கியமாக போனோம். ஸோ அது வந்து நிறையாவே இருந்துச்சு அங்கே. கிஃப்ட் பேப்பர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பைண்டிங் பேப்பர்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்தது அதை பார்க்குறதுக்கே. அதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்தது. அதில் நான் வந்து ரோஸ் மாடலில் ஒரு பேப்பரும், அதுக்கப்புறம் ஒரு சில்வர் டைப்பில் ஒரு பேப்பரையும் நான் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். வயலட் கலரில் ஒரு பேப்பர்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க, அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஷீட் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது வந்து இதில் வந்து நிறைய ஒரு 12 கலர்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேப்பர்ஸ் மாதிரி இருக்கும். அதை பார்க்க அலுமினியம் ஃபாயில் இருக்குல்ல, அது வந்து கலர் கலராக கொடுத்துருந்தா எப்படி இருக்கும், அதோடைய ஷீட்ஸ் தான் இதெல்லாமே. இதில் வந்து 12 கலர்ஸில் இருந்துச்சு. அப்புறம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வந்து த்ரெட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. த்ரெட்லேயே உள்ள நூல் இருக்கும் இல்லையா, அது வந்து நிறையா வச்சுருந்தாங்க. அதோடைய வெரைட்டிஸும் நிறையா கலர்ஸில், ஏகப்பட்ட கலர்ஸில் கொடுத்துருந்தாங்க. நீங்களே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் லேஸோடைய இன்னொரு டைப்பும் நிறையா வச்சுருந்தாங்க. அதோடைய ரேட் வந்து 180-160 அந்த ரேஞ்சில் கொடுத்துருந்தாங்க. அதுவும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஹோம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நிறையா அந்த ஃப்ரூட்ஸு, வெஜிடேபிள்ஸ் அந்த மாதிரி மாடல்லையும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து மாலைலாம் செய்கிறதுக்கு தேவையான அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து செயின்ஸ், பீட்ஸ் வச்ச செயின்ஸே வந்து ரொம்ப அதிகமாக அழகாக இருந்தது. அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ தூரம் வெரைட்டிஸ்லாம் இருந்தது அதுலேயுமே. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு ஷால் வாங்குறதுக்காக போயிருந்தோம். அந்த ஷாப்பில் வந்து மெட்டீரியல்ஸ்லாம் வந்து அதை வச்சுருந்தாங்க. அந்த மெட்டீரியல்ஸ் வந்து ஒன்று யூனிக்காக இருந்தது பார்க்குறதுக்கே. ஏதாவது சுடிதார் சொன்னால் நம்மளே ஓனாக ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஷாப்பில் போய் வாங்கினீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு இயரிங் ஷாப்புக்கு போயிருந்தோம். அங்கே நிறைய ஜிமிக்கி மாடல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதில் நாங்கள் ஜிமிக்கிஸ்லாம் வாங்கினோம் நிறையா. இதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ என்னுடைய விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாண்டியில் நேரு ஸ்ட்ரீட் எப்படி இருக்குன்னு நான் காட்டியிருக்கேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் என்னோடய சேனல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.